Praise the Lord. அன்பானவர்களே, இன்றைக்கு கூடார கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற தலைப்பிலே ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசையின் காலத்திலே இஸ்ரவேலருடைய கானான் பயணத்திலே தேவன் மக்கள் தம்மை ஆராதிப்பதற்கு வேண்டி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் அதில் ஆராதிக்க வேண்டிய முறைமைகளையும் சொல்லிக் கொடுத்தார். அதன்படி மோசே வனாந்தரத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு பிரகாரம் அல்லது காம்பவுண்ட் இருக்கும். அதற்குள்ளே இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்துக்குள்ளே ரெண்டு பகுதிகள் இருக்கும். முதலாவது மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். உள்ளே இருக்கிற பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். ரெண்டு பகுதி. அப்போ இந்த பிரகாரத்திலே பலிபீடம், வெண்கல தொட்டி ரெண்டும் இருக்கும். அது ஓப்பன் ஏர்ல இருக்கும். சூரிய ஒளி இருக்கும். அதில் தான் அங்கே உள்ள கடமைகளை செய்வார். காலை சூரியன் வந்த பிறகு அந்த வெளிச்சத்திலே அங்குள்ள பணிவிடைகள் நடக்கும். அடுத்து கூடாரத்துக்குள்ளே போனால் அது முற்றிலும் கூரை மற்றும் வாசலும் எல்லாம் திரைகளால் மூடப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கூடாரம். அப்போ அந்த கூடாரத்துக்குள்ளே அதிலே பரிசுத்த ஸ்தலம், அதிலே ஒரு குத்து விளக்கு, ஒரு தூப பீடம், ஒரு சமூக தப்பம் வைக்கிற மேஜை, இந்த மூன்று பணிமுட்டுகள் இருக்கும். அதிலே ஊழியம் செய்வதற்கு அங்கே சூரிய ஒளி வராது. அதுபோல அடுத்தது இன்னும் திரையை தாண்டி அந்த மூன்றாவது இருக்கக்கூடியது. அப்போ இந்த மூன்று இடங்களிலும் போய் ஆசாரியன் ஊழியம் செய்யணும். அந்த நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு வெளிச்சம் வேண்டும். எந்த வெளிச்சத்திலே செய்ய வேண்டும், எந்த வெளிச்சத்திலே உள்ளே செயல்பட வேண்டும். பிரகாரத்திலே சூரிய ஒளியிலே செயல்படுவார்கள். அதை குறித்து நான் முதல் ஆராதனையிலே பேசினேன். பிரகார கிறிஸ்தவன் ஆரம்பத்திலே கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அங்கே சூரிய ஒளி கிடைக்கிறது போல, சூரிய ஒளி காலையில் உதித்து வர மாதிரி நம்மேல் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் என்று சங்கீதத்தில் படிக்கிறோம். அவர் நீதியின் சூரியன் என்று சொல்லி மல்கியாவில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன். இந்த கர்த்தருடைய சுவிசேஷ ஒளி நமக்கு கிடைத்தது தான் அந்த ஆரம்ப கட்ட வாழ்க்கை. அது பலிபீடம், வெண்கல தொட்டியோடு இணைந்த வாழ்க்கை. பலிபீடம் என்பது எப்பொழுதும் அர்ப்பணத்தை காட்டுகிறது. இதுவரைக்கும் மனம் போல வாழ்ந்தேன், இனி இயேசுக்காக வாழ்வேன் என்கிற அர்ப்பணிப்பு தான் பலிபீடம். அதுதான் மனம் திரும்புதல். இயேசுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுக்குள் வந்தோம். சுவிசேஷ ஒளியிலே நடக்கிறோம். அடுத்தது வெண்கல தொட்டி சுத்திகரிப்புக்கானது. வசனத்தால் சுத்திகரிப்பு, அந்த வசனத்தின் நிறைவேறுதலாக ஆரம்ப அந்த ஆத்மாவில் இருந்த பாவம், மனசாட்சியில் இருந்த பாவம் கழுவப்பட்ட உடனே, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உடனே ஞானஸ்நானம் பெறுகிற அனுபவம், இதை அந்த தண்ணீர் காட்டுகிறது. இந்த மனந்திரும்புதல் ஞானஸ்நானம் என்ற ஆரம்ப அனுபவங்களுக்குள் வந்து இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை நாம் அறிந்து அறிந்து ஆரம்பத்திலே அந்த ஒளியிலே நடக்கிறோம். இதுதான் பிரகார கிறிஸ்தவன், ஆரம்ப கிறிஸ்தவனுடைய அனுபவம். அடுத்தது அதிலிருந்து கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறது. சில ஆசாரியர்களுக்கு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் போக முடியாது. ஒரு சிலர் அங்கே குத்து விளக்கில் போய் பணி செய்ய வேண்டியவர்கள், சமூக தப்ப மேஜையில் பணி செய்ய வேண்டியவர்கள், தூபபிடத்திலே பணி செய்ய வேண்டியவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி. இன்னும் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் அனுமதி. அதில் வருஷத்திலே முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் அனுமதி. மற்றபடி அங்கே யாரும் போகக்கூடாது. ஸோ இந்த பரிசுத்த ஸ்தலம் என்கிற கூடாரத்தின் முதல் பகுதியிலே நடக்கிற காரியம். இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம். அடுத்தது இந்த கூடார கிறிஸ்தவர்களாக, இதுவரைக்கும் அந்த அனுபவத்திலே பிரகார கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள், சுவிசேஷ ஒளியிலே நடந்தவர்கள், இப்பொழுது இன்னொரு ஒளியிலே நடக்கும்படி நாம் உள்ளே கூடாரத்துக்குள்ளே வருகின்றோம். இப்போ இந்த கூடாரத்துக்குள் வரும்பொழுது அங்கே என்ன ஒளி இருக்குன்னு பார்த்தா குத்து விளக்கின் ஒளி. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரே ஒரு வெளிச்சம்தான் இருக்கும். அந்த முழுசும் மூடப்பட்டிருந்தா எப்படி இருக்கும், குத்துருட்டா தான் இருக்கும். அந்த இருட்டுக்குள்ளே குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். ஏழு அகல்கள் இருக்கும், அழகாக எரிந்து கொண்டே இருக்கும்.
அந்த குத்துவிளக்கினுடைய வெளிச்சம் அந்த பிரகாரத்திலே இருக்கும். இதை வச்சுதான் அங்குள்ள ஊழியங்களை அந்த ஆசாரியர்கள் செய்வார்கள். சரியா? நம்மையும் ஆண்டவர் ஆசாரியர்களும் லேவியர் ஆசாரியர்களும் லேவியர்களுமாய் எழுப்பியிருக்கிறார். 1 பேதுரு 2:9 அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நாமும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அன்றைக்கு அந்த ஆசாரியர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செய்த ஊழியங்களை கூட நமது வாழ்க்கையிலே செய்யக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த வாய்ப்புகளை தந்திருக்கிறார். அதே வேளையிலே ஆண்டவர் விசுவாசிகளிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களை மேய்ப்பர்களாக அப்போஸ்தலர்களாக எழுப்பும் போது அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியம் அவர்களுக்கு ஆண்டவர் வகுத்து கொடுத்திருக்கிறார். அது வேற. ஆனால் நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய காரியங்கள் இதிலே காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இதிலே முதலாவது இந்த குத்துவிளக்கு நன்றாக இருக்கணும். நாம செய்ய வேண்டிய செயல்பாடு இந்த குத்துவிளக்க நல்லா வச்சிருக்கும் பொழுது அந்த குத்துவிளக்கினுடைய வெளிச்சம் தான் அது அந்த பரிசுத்தலம் அல்லது கூடார கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 5:35 பார்க்கிறோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யோவான் ஸ்நாபகனை குறித்து சொல்லும் போது அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லி இருக்கிறது. குத்து விளக்கு, விளக்கு, அவனுடைய வாழ்க்கையே ஒரு விளக்காய் இருந்தது. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை சாட்சியின் ஜீவியம், இதுல ஒரு பிரகாசம் வருகிறது. அந்த பிரகாசத்துல தான் அந்த கூடார கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அல்லது அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிரியைகள் நடைபெற வேண்டும். இந்த சாட்சியின் ஒளி அங்கே நம்மை வழி நடத்தும். சுவிசேஷ ஒளியை பெற்றோம். அந்த ஒளி நமக்குள் வந்து அடுத்தது நமக்குள்ள இருந்து நல்ல ஜீவியம் வெளிப்படுகிறது. அந்த வசனத்துக்கு ஏற்ற ஜீவியம், அதுதான் வெளிச்சம், அதுதான் குத்துவிளக்கின் ஒளி. அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அறிந்த வசனத்தை வைத்து வாழ்ந்தோம். அடுத்த ஸ்டேஜ் அந்த வசனமே நமக்குள் குடிகொண்டு நமது வாழ்வை மறுரூபப்படுத்துகிறது. சோ நமக்குள்ள இருந்தே அந்த சாட்சியின் வாசனை நம்ம வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க படிக்கிறாங்க. ஓ, பொய் சொல்லக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இவன் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கிறது, ஒரு பிரச்சனை வந்தா இந்த நபர் எப்படி சமாதானத்தோடு அதை கையாளுகிறார்கள், இப்படி நிறைய விஷயம் நம்ம கிட்ட இருந்து அவங்க சாட்சியின் ஒளிய என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. சோ சுவிசேஷ ஒளி அடுத்த ஸ்டேஜ் வளர்ச்சி என்னன்னா சாட்சியின் ஒளி. அல்லேலூயா. பிலிப்பியர் 2:14 சொல்லுகிறது, சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். நம்மை பற்றின வசனங்களை பாருங்கள். சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். மத்தேயு 5:14 பார்க்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். இந்த இருண்ட உலகத்துக்கு சுவிசேஷம் யாரை இக்னைட் பண்ணிச்சோ, யாரை பிரகாசிக்க வைத்ததோ அவர்கள் ஒளியாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. மத்தேயு 5:16, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த வெளிச்சம், நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் எப்படி மற்ற மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும் என்றால் நாம செய்யக்கூடிய நற்கிரியைகளின் மூலமாக. அல்லேலூயா. நல்ல வாழ்க்கை வாழ்வது, பிறருக்கு நல்ல உதவிகள் செய்வது, இதன் மூலம் நமக்குள் வந்த அந்த ஒளி மற்றவர்களுக்கு வீசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நம்மை பிரகாசிப்பித்து பயன்படுத்துகிறார். இரண்டாவது வெளிப்படுத்தல் 1:20 பார்க்கிறோம், அந்த 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறது. யோவான் அப்போஸ்தலனுக்கு 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவராக இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார். அந்த காட்சியை பற்றின விளக்கத்தை சொல்லும் பொழுது, நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகள். அப்போ ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் விளக்காய் பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட
பிரகாசம் அடைந்த மக்கள் எல்லாம் கூடி வருகிற இடத்துக்கு பேர் தான் சபை. ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டத்துக்கு பேர் தான் சபை. இந்த சபையில எல்லா விளக்குகளும் சேர்ந்து வந்தா பெரிய பிரகாசம். அல்லேலூயா. அங்கங்கே இருக்கிற விளக்குகளை எல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு வச்சுட்டா என்ன பெரிய பிரகாசம்? அதான் சபை. அல்லேலூயா. எனவே நம்முடைய தனித்தனி வாழ்க்கைகள் ஒரு சாட்சியின் வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதெல்லாம் சேர்ந்து கூடி இருக்கிற அந்த சபை என்பது பெரிய ஒரு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ நம்ம வந்து இன்றைக்கு இந்த குத்து விளக்கின் வெளிச்சத்தில் நடக்கிறோமா? சுவிசேஷ ஒளியை பெற்றோம், அதிலே நடக்கிறோம், கடைசி வரை அது வேண்டும். அதே வேளையிலே அடுத்த ஒரு உயர்ந்த பாக்கியம், என்னுடைய சாட்சி, என்னுடைய சாட்சி நல்லா இருக்கணும். நான் கற்ற வசனத்தின்படி நான் வாழணும். நான் எது சத்தியம் என்று அறிந்தனோ அந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்கணும். அந்த சத்தியத்துல என் வாழ்க்கையை நான் வழி நடத்தணும். சும்மா பேச்சுக்கும் சும்மா கேட்கறதுக்கும் இன்பமா இருக்குன்னு சொல்லி எல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் சைடு அப்படி வச்சுக்கிட்டு லைஃப்ல அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கிரியேட் செய்யாத அளவுல போயிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து குத்துவிளக்கின் ஒளியை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அங்க சாட்சி இல்லை. நல்ல அறிவு இருக்கலாம், வேத அறிவு இருக்கலாம், உபதேசத்துல பயங்கரமான ஆர்குமெண்ட் எல்லாம் கூட பண்ண தெரியலாம், எல்லாம் இருந்தும் கற்ற வசனம் வாழ்க்கையில வரலன்னா அது பிரயோஜனமே இல்லை. ஒளி இல்லை, ஒளி இல்லை. ஆகவே இன்றைக்கு நாம் அதை பார்க்க வேண்டும். நாம் அறிந்த வசனத்தின்படி வாழ்கிறோமா? குடும்பத்துல சூழ்நிலை வரும்பொழுது, தனிப்பட்ட நிலையில சில காரியங்கள் வரும் பொழுது, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய பண பரிமாற்றங்களில, உறவுகள் நடுவில், எத்தனையோ காரியம் நம்முடைய வாழ்விலே இருக்கிறது. இந்த வாழ்க்கையின் எல்லைகளிலே ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த வெளிச்சத்தை கொடுக்கணும். அந்த நெருக்கம் வந்த உடனே உலகத்தின் ஒளியை தேடி போகக்கூடாது, அந்த உலக அறிவை தேடி ஓடக்கூடாது, உலகத்தானுடைய அனுபவங்களை நாடி ஓடக்கூடாது. அது பழைய வாழ்க்கை. அதை விட்டுட்டு தான் இப்ப எங்க வந்திருக்கோம்? சுவிசேஷ ஒளியை பெற்று ஆண்டோடைய பிரகாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப அடுத்தது அந்த சுவிசேஷம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டு நாம கூடாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். அல்லேலூயா. சோ இங்கே சாட்சி, சாட்சி, வசனம், வசனத்தின்படியான சாட்சி, இதைத்தான் பார்க்கணும். ஆகவே நம்மில் இருந்து இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகள் நன்றாக வெளிப்பட வேண்டும். அப்போ உள்ளே போன பிறகு நடக்கக்கூடிய செயல்கள், ஏன்னா அங்க மூன்று பணிமுட்டுகள் இருக்கு, இந்த மூன்றிலும் சில செயல்பாடுகள், அதுதான் ஒரு கூடார கிறிஸ்தவனுடைய செயல்பாடு. இப்படி சாட்சியின் ஒளி வீசும்படி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்வின் செயல்பாடு. முதலாவது குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்கு நான் சொல்லிட்டேன், அது வந்து சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது. யாத்திராகமம் 27:20, 21 இதை பற்றி சொல்லுகிறது. வாசிங்க, யாத்திராகமம் 27:21-22. எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வர ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க கடவது. அல்லேலூயா. இப்போ அங்கே அந்த ஆசாரியனுக்கு ஒரு பொறுப்பு, இந்த குத்து விளக்கு வந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது உன் வேலை. ஆமென். அதே போல இன்றைக்கு இது நம்முடைய சாட்சி என்று நான் சொன்னேன். நமக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய நம்மிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறது, நீயும் உன் சாட்சியின் வாழ்க்கைய பிரகாசமா வச்சிருக்கணும். அல்லேலூயா. அது மங்கி போகக்கூடாது, அது அணைந்து போகக்கூடாது, அதை பார்த்துக்கணும். அதுதான் கூடார கிறிஸ்தவனாய் அடுத்த ஒரு நல்ல அனுபவத்தில் வருகிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய காரியம். என் சாட்சி மங்கக்கூடாது, என் சாட்சி அணைந்து போகக்கூடாது, நான் பிரகாசித்து வாழுகிற தேவ பிள்ளையாய் இருக்கணும். அல்லேலூயா. இதிலே நாம் கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லி இருக்கிறது 20 வசனத்திலே, எப்பொழுதும்
எப்பொழுதும் குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. அப்போ சாட்சி எப்பெல்லாம் இருக்கணும் சொல்லுங்க. நீங்க எப்பெல்லாம் சாட்சியா இருக்கணும்? சர்ச்சுக்கு வரும்போது மட்டுமா? எப்பொழுதும் சாட்சியா இருக்க வேண்டும். எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் சாட்சியாக இருக்க வேண்டும். ஸ்பெஷலா லேவியர் ஆகமம் 24 அதிகாரத்துல 1-4 வசனங்களில் இதையே திரும்ப எடுத்து சொல்லும் பொழுது, சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் விளக்கு எரிய வேண்டும் என்று ஸ்பெஷலா சொல்லியிருக்கு. எப்பொழுதும் எரியணும். அதே வேளையில அந்த ராத்திரி இருக்கே, சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும், ராக்காலத்திலையும் இந்த விளக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ராக்காலம் சொன்னா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களின் நேரம், பிறர் உதவியற்ற நேரம், நமக்கு சில காரியங்களை தெரிந்து இந்த வழி போவோம் என்று தீர்மானம் எடுக்க முடியாமல் திணறுகிற நேரம், இதெல்லாம் ராக்காலங்கள். கையில் இருக்கிறது போய்விட்டது, இல்லாமையின் நேரம். இப்படி கஷ்ட நேரத்திலே, உபத்திரவ நேரத்திலும் விளக்கு கரெக்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்க. கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க, எரிந்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. சிலர் வந்து நல்லா இருக்கும் பொழுது இயேசுவை துதிப்பார்கள், நல்ல சாட்சியா இருப்பார்கள். கஷ்டம் வந்தா முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் இன்னும் தாண்டி போய் வாயில வந்ததை பேசவும் கையில கிடைத்தபடி செயல்படவும் செய்வார்கள். விளக்கு அணைந்து போச்சு. அப்போ வசனத்தின்படி சாட்சியாக கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழணும். எப்பொழுதும் அந்த சாட்சி நம்மிடத்துல காணப்படணும். குறிப்பாய் ராக்காலங்கள் வாழ்க்கையில வரும் பொழுதும் சாட்சியின் ஒளி எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது ஏற்கனவே வாசித்த 20 வசனத்துல பார்த்தோம், அதற்கு இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரணும். அப்ப ஆசாரியனே, நீ பிரகாரத்திலிருந்து அங்கே உள்ளே போய் அந்த விளக்கை எரிய வைக்கும் போது கையில என்ன கொண்டு போகணும்? எண்ணெய் கொண்டு போ. எண்ணெயை ஊற்றாம அங்க விளக்கு எப்பவும் எரியாது. எண்ணெய் குறைந்து விடக்கூடாது. அதற்காக நான் சொன்ன ஒழுங்கின்படி ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒலிவ எண்ணெய், அதை நீ கொண்டு போகணும். ஒவ்வொரு தடவையும் கொண்டு போய் ஃபில் பண்ணணும், அந்த விளக்குல ஊற்றணும், ஊற்றணும், ஊற்றி அதை கரெக்டா வச்சுட்டு வரணும். இல்லைன்னு நீ அந்த பக்கம் போகும் பொழுது அது அணைந்து கிடக்கும், அப்படி ஆயிடக்கூடாது. அப்போ நமக்கு இந்த சாட்சியாக எப்பொழுதும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தாவியின் அபிஷேகமாகிய அந்த எண்ணெய், அல்லேலூயா, அது குறையாம இருக்கணும். அந்த 10 கன்னிகைகள் எல்லாரும் தீவட்டிகள் வச்சிருந்தாங்க, எல்லாரும் எண்ணெயும் தீவட்டியில வச்சிருந்தாங்க, விளக்கில் வச்சிருந்தாங்க எண்ணெய். ஆனா கடைசியில எல்லாருக்கும் அணைஞ்சு போச்சு, எல்லாருக்கும் எண்ணெய் தீர்ந்து போச்சு. அப்ப பார்த்து திடீர்னு மணவாளன் வந்து விட்டார், எழும்பினார்கள். அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே எண்ணெய் தீர்ந்து போச்சு. ஆனா 5 பேர் புத்தி உள்ளவர்கள், என்ன புத்தி? எக்ஸ்ட்ரா ஆயில் கொண்டு போயிருந்தாங்க. அல்லேலூயா. விளக்கில் மட்டுமல்ல, கையில பாத்திரத்திலையும் என்ன செய்திருக்கு? கொண்டு போயிருக்கு. அதை அழகா ஊற்றி விளக்க ரெடி பண்ணார். மற்ற 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், என்ன புத்தி இல்லாதவர்கள்? எக்ஸ்ட்ரா கொண்டு போல், பாவம் இழந்து போனார்கள். இன்னைக்கு அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தான் நம்மை சாட்சியாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எப்படி இருப்பீர்கள்? வாய் பேச தெரியாதா, சத்தம் இல்லையா, எப்படி? கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு இப்படி சொல்லும் போதுதான் உங்களுக்கு அது பிரயோஜனம் வரும். ஆமென். சாட்சிகளாய், அப்ப சாட்சிகளா இருக்கணும்னா நீங்கள் பரிசுத்தாவி என்ன செய்யணும்? வரணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுதுதான் நீங்கள் பலனடைந்து சாட்சியாயிருப்பீர்கள். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். அந்த வாஞ்சை உங்களுக்கு அப்படி பற்றிக்கிட்டு எரியணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இன்றைக்கு நிரப்போம், இன்றைக்கு எனக்கு தாரம், அப்படித்தான் நீங்கள் வேகமாக அதை வாஞ்சையா கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டவர்களும் டெய்லி அந்த பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். சரிங்களா இல்லையா?
அந்த பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கிறத வந்து இந்த சண்டே அல்லது இந்த சபை கூடுகிற ஒரு நேரத்துக்கு மட்டும் வச்சிருக்க கூடாது. டெய்லி அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கவும் ஆவியில நிரம்பி குடும்ப ஜபத்துல கொஞ்ச நேரம் ஆராதிக்கவும் செய்யணும். அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசுகிற பழக்கம் இருக்கணும். சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் மனசுக்குள்ள அந்நிய பாஷைகள் அந்த வரத்தை பெற்றவர்கள் நல்லா பேசிட்டே இருக்கணும். பக்தி விருத்தியை உண்டாக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படி எண்ணெய் நல்லா வச்சிருக்கணும். இந்த எண்ணெய ஊற்ற ஊற்றதான் இங்க இருந்து சாட்சி என்ன செய்யும் வெளிப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. எண்ணெய ஊற்ற ஊற்றதான் என்ன வரும் என்ன வரும். சத்தம் இல்லாட்டா இன்னைக்கு 12 மணிக்கு தான் கூட்ட முடியும். சந்தேகமே இல்லை. நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தாதான் எனக்கு சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லி நான் முடிப்பேன். யாரும் வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். அபிஷேகம் வர வர என்ன வரும் இங்கதான் சத்தம் கேக்கு. அபிஷேகம் வர வர என்ன வரும் வேணும். வைராக்கியத்தில் இருக்கீங்களா? இந்த பெண்கள் எல்லாம் முதல்ல சொல்லட்டும். அங்க ஒரு சத்தம் கேட்கு, இங்க ஒரு சத்தம் கேட்கு, இங்கதான் கேட்கல. அபிஷேகம் பெற பெற உங்களுக்குள்ள என்ன வரும் இனியாவது வரட்டும். அல்லேலூயா. இப்பதான் கண்டுபிடிச்சேன், உள்ள இருந்தா தானே சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இனி வரும் சொல்லிட்டீங்கல்ல. ஆமா, நீங்களும் ஒண்ணு சொல்லிருங்களேன். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் பரிசுத்தவான்கள் நினைச்சிடக்கூடாதே. அபிஷேகம் பெற பெற என்ன வரும் ஐயா? அதுவும் அந்த நிலைமை தான். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, இதுதான் இன்னைக்கு இல்லை. எல்லாருக்கும் வசனத்தை படிக்க சொன்னா வேணா ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல வர படிப்பாக, வெளிப்படுத்தலேருந்து ஆதியாமர பேக்வேர்ட்ஸ்லையும் படிப்பாக. எல்லா அறிவும் இருக்கு, ஆனா என்ன கிடையாது, அதுதான் வெளிச்சம் இல்லை. இன்னைக்கு சாட்சியின் வாழ்க்கை வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு முக்கியமா பரிசுத்த ஆவியில நிரம்பிக்கொண்டே இருக்கணும், நிரம்பிக்கொண்டே இருக்கணும். அதுதான் உங்களை விளக்காய் வெளிச்சத்தை கொடுக்க வைக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. தயவு செய்து இந்த காரியத்தை அப்படியே நீங்க மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், எண்ணெய் உங்க கையில இருக்கு, அந்த எண்ணெய் வர்த்தித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சோதரம். சரி, அப்போ வெளியே மனம் திரும்புதல் ஞானஸ்நானம், பலிபீடத்துல மனம் திரும்புதல், வெண்கல தொட்டியில என்னது ஞானஸ்நானம். உள்ள வந்த பிறகு இங்க என்ன கொண்டு வரணும், எண்ணெயை கொண்டு வரணும். எண்ணெய் இல்லாம சாட்சி இல்லை. அதனால பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவன் ஒரு தேவ பிள்ளை பெற்றிருக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த அனுபவத்துக்குள்ள, ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்று அர்த்தம். சரி, அடுத்தது இந்த அபிஷேகம் எண்ணெய் ஊற்றி ஊற்றி இருக்கும் போதே ஒவ்வொரு நாளும் இந்த ஆசாரியன் உள்ள போகும் பொழுது ஒரு கத்தரி கையில கொண்டு போகணும், ஒரு சாம்பல் பாத்திரம் கையில கொண்டு போகணும். நம்ம வீட்டில் நடக்க மாதிரி உள்ளதில்ல, பசும்பொன்னால் செய்யப்பட்டது. பசும்பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கத்தரிக்கோல், ஒரு சாம்பல் அள்ளுகிற ஒரு பாத்திரம், ரெண்டையும் கொண்டு உள்ள போகணுமா? எதுக்கு? இந்த குத்துவிளக்கு எரியும் போது உங்களுக்கு தெரியும், விளக்கு இந்த காலத்துல விளக்குகள் ரொம்ப கம்மி, இப்ப எல்லாமே செல்போன்லயே வந்துருச்சு விளக்கும் எல்லாம். ஆனா இந்த விளக்கு எரியும்போது திரி, எந்த திரி பயன்படுதோ அந்த திரி கருக்க ஆரம்பிக்கும், கருக ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப அந்த கருகின இடத்துல வந்து வெளிச்சம் இருக்க முடியாது. சோ அந்த கருந்திரிய வெட்டுவார்கள் கரெக்டா, அந்த எங்க வரைக்கும் கருத்து இருக்கிறதோ அதை அப்படி ஒரு கட் பண்ணி எடுத்துட்டா அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அந்த புதிய திரியில அது என்ன செய்யும், எரியும். அந்த திரிய தூண்டி கொடுப்பார்கள், உயர்த்தி கொடுப்பார்கள். இது விளக்கை தொடர்ந்து எரிய வைக்கிற ஒரு பணி. இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு இவர் வந்து வெட்டுறார். அந்த 7 அகல்களிலும் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் அல்லது கருந்திரிய வெட்டுறார். வெட்டினா கீழே விழும். இந்த சாம்பல் எங்க விழும்? பரிசுத்த ஸ்தலத்துல விழும். அப்புறம் அங்க போய் எப்படி அதை பெருக்கிறது? கஷ்டம். அதனாலதான் ஒரு சாம்பல் பாத்திரம் கையில வச்சுக்கோ, அதை அடியில காட்டிட்டு என்ன பண்ண, வெட்டு. வெட்டின உடனே அது அந்த பாத்திரத்துல விழும், பத்திரமா அதை வெளியே கொண்டு வந்துடலாம். எவ்வளவு அழகாக கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கார், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்திருக்கிறார்.
அப்ப இந்த கரும் திரி நம்ம வாழ்க்கையில யார் பிரகாசிக்கிறோமோ அவங்களுக்கு சில பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? முதல்ல நல்லா பயன்படுகிறவங்களுக்கு பெருமை வரும். என்ன வரும்? நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு ஸ்டெப் வளர்ந்தாலே கொஞ்சம் பெருமையும் கூட வளர்ந்தோம். நீங்க உங்க ஜபத்தினால ஒரு அற்புதம் நடந்தா உங்களுக்கு கொஞ்சம் பெருமை கூட என்ன செய்தோம் வரும். இது வரும் என்ன? எரிந்த கருகும், கருகும், கொஞ்சம் கருகும். அப்ப இந்த பெருமையை அடிக்கடி வெட்டி தள்ள வேண்டும், இல்லாட்டா அது பயங்கரமா வளர்ந்து நிற்கும், பிரகாசத்தை முழுசுமாக என்ன செய்திடும், எடுத்துரும். அப்ப கண்டிப்பா நம்ம மாம்சத்துல இருக்கிறதுனால பெருமை வரும். பெருமை என்பது ஒரு கருந்திரி, அது எரிகிற விளக்குகள்ல அந்த பிரகாசிக்கிற மக்களுக்கு தான் வரும். ஆகவே அது முக்கியம். அடுத்தது பாருங்கள், கொஞ்சம் பயன்படும் பொழுது உற்சாகமும் மனப்பூர்வமும் குறையும். அந்த உற்சாகம் வந்து குறைஞ்சிரும். அங்க ஒரு கருந்திரி பிடிச்சிரும், கடமை. சரி, நம்ம இப்படி ஜபிக்கணும், கூட்டத்துக்கு போகணும், அப்படி கடமை. முதல்ல அப்படி கடமையா இல்லை, அது உற்சாகமாக இருந்தது, மனப்பூர்வமாக இருந்தது. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருந்திரி பிடிக்கிறது தான் என்னது, கடமைக்காக மாறுறது. இதெல்லாம் இன்னைக்கு யோசிங்க, நமக்குள்ள இருக்கும் நிச்சயமா. நம்ம பிரகாசிக்கிறோம்னா இது அவ்வப்போது வரும். இதை வெட்டிக்கிட்டே இருக்கிறது தான் நம்முடைய வேலை. வெட்டாம விட்டா இது பாதிக்கும். அல்லேலூயா. சரி, அடுத்தது சோர்வு. நிச்சயமா நல்லா பயன்படுறவங்களுக்கு, கர்த்தருக்குள்ள வளருகிறவர்களுக்கு சோர்வு வரும். யார் மூலமாவது சாத்தான் அந்த சோர்வை கொண்டு வருவான்? உங்க கூட இருக்கிற ஆளா இருக்கலாம், அல்லது உங்களை நடத்துகிற ஆள் மூலமாவே சோர்வு வரும். அவர்கள் உங்களை தூண்டி விட வேண்டிய ஆட்கள், ஆனா அறியாம புரியாம அவர்கள் பேசுற காரியமே சிலவள நம்மளை என்ன பண்ணும், பயங்கரமா சோர்வுக்குள்ளாக்கும். அதெல்லாம் நடக்கும் உலகத்துல. ஆனா இந்த சோர்வை என்ன செய்யணும், வெட்டிடணும். பெருமை, இந்த வெறும் கடமையேன்னு மாறக்கூடிய அனுபவம், சோர்வு எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும் சொல்லுங்க, வெட்டப்படணும். அதனாலதான் ஆசாரியன் உள்ள போகும்போதெல்லாம் கத்திரிக்கோல் எடுக்க மறந்துடக்கூடாது. ஆமென். அப்ப நமக்கு நாமே, நம்மையே ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியரும் சொல்றாரு, நமக்கு நாமே இந்த சுத்திகரிப்பை நடத்திட்டே இருக்கணும். அடுத்தது இச்சை. நல்லா பயன்படுறவங்களுக்கு நிறைய பேரோட பழக வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ உடனே இந்த உலகத்தின் ஆவி ஒருவித இச்சைகளை கொண்டு போட்டு அவங்களை கெடுக்க பார்க்க, இது பரவலாக இருக்கிறது. அப்ப அதையும் கவனிக்கணும். இப்படி நிறைய நம்ம ஒரு பொது வாழ்வில் அல்லது நிறைய பேற்ற பழகி நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அங்கே ஒரு கருந்திரி பிடிக்கும், இச்சை. அதையும் என்ன செய்யணும், வெட்டி தள்ளணும். இன்னொன்னு தோல்வி மனப்பான்மை. ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கும், இதை சாதிக்கணும். அதை சாதிக்க முடியலன்னு சொல்லும் பொழுது என்ன வரும், உடனே தோல்வி மனப்பான்மை வரும். ஊழியத்திலையும் அப்படிதான், ஜீவியத்திலையும் அப்படிதான், உங்க தொழில் வேலை எல்லாவற்றிலும் அப்படி. இன்ன காரியம் ஆண்டவர் என தரணும்னு சொல்லி ஜெபித்து அந்த காரியத்துக்காக முன் செல்லுகிறோம், பத்துன்னு எதிர்பார்த்த இடத்துல எட்டு தான் வந்தா கூட சிலருக்கு தோல்வி மனப்பான்மை வரும். அது ஒரு கருந்துரி. இப்ப ஒன்னும் எதிர்பார்க்காதவங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவன் விளக்கே மொத்தத்தில் எரியலன்னு சொன்னா அது அவுட் ஆஃப் ஆர்டர். ஆனா நான் சொல்றது, ஆண்டவருக்குள்ள வளர்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக பயன்படுறவங்க, அவங்களுக்குள்ள பிடிக்கக்கூடிய கருந்துரிகள். இது எனக்கு வராது அப்படி சொன்னா நம்மை நாம ஏமாற்றுகிறவர்களா இருப்போம். எல்லாருக்கும் வரும், ஆனா நம்ம கரெக்டா உடனுக்குடனே என்ன செய்யணும், வெட்டணும். வெட்டாம விட்டால் அது நம்மை பாதிக்கும். சோ கருந்திரி வெட்டப்படணும். அடுத்தது நான் சொன்னேன், அந்த கருந்திரியை டக்கு டக்குன்னு எங்கேயா வெட்டி தள்ளிடக்கூடாது. நீங்க உங்களுடைய கருந்திரியை வெட்டுறது நல்லது, ஆனா கர்த்தர் எங்களுக்கும் கொஞ்சம் வேலை கொடுத்துருக்கிறார். நாங்களும் உங்க கருந்திரியை கொஞ்சம் என்ன செய்யணும், வெட்டணும். அதுதான் இந்த பிரசங்கம். இந்த தனிப்பட்ட முறையில சில வேளை சொல்லக்கூடிய ஆலோசனைகள், பிரதர் நீங்க இது செய்யற தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு பேர் என்னது, வெட்டுறது. பிரசங்கத்துல சொல்றோம். அப்ப இந்த நாங்களும் எங்க பகுதிக்கு உங்களை இன்னும் பிரகாசமாக்குறதுக்கு நாங்களும் அதை செய்யறோம். அப்படி செய்யும் பொழுது எங்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஊழியக்காரங்க நடத்துறவங்களுக்கு, நீ பொன்னாலான கத்திரிய கையில வச்சிக்க, சும்மா எதுலையும் மரத்திலையும் இந்த இதுல இரும்புல இரும்புல செஞ்சுட்டு வந்துடாத, இந்த துருபிடிச்ச ஐட்டத்துல தெஞ்சு வந்து என்னத்தையாவது பண்ணாத, அது எப்படி இருக்கணும், பொன்னாலானது. பொண்ணுன்னா தெய்வீகம், பொண்ணுன்னா விசுவாசம்,
அப்போ இந்த மாம்ச கோபத்துல நின்னு வெட்டப்படாது. கருந்துரிய கருந்துரிய ஒரு தெய்வீக தன்மையோட தான் வெட்டணும். அல்லேலூயா. உண்மையா என் மக்கள் இப்படி தப்பு செய்யறாங்க, அவங்களுக்கு நான் அறிவுரை கொடுக்கணும், அவங்களை திருத்தணும்னு உண்மையான மனசோட நம்ம சொல்லும் பொழுது கர்த்தரதை கனம் பண்ணுவார், கிரிய செய்வார். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் மேல கோபத்தை வச்சுட்டு மாம்ச கோபத்தை பிரசங்கத்துல காட்டுனா அது டேமேஜ் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். ஆகவே கத்திரிக்கோல் பொன் கத்திரிக்கோலா இருக்கும். அடுத்தது இந்த தட்டு வச்சிருக்கணும், தட்டை வச்சு கரெக்டா பிடிக்கணும். சில வேளை ஒரு தனி நபர் கிட்ட தப்பு இருக்கு, அது நாலு பேருக்கு தெரிஞ்சதா இருக்கு, அதை மேடையில நின்று பேசியாச்சுன்னா அவரை நல்லா பாதிக்கும், அவர் இடறி போவார், அடுத்த நாள் சபைக்கும் சில சமயம் வராம போயிடுவார். அப்போ அதுல கவனமா இருக்கணும். அப்போ சாம்பல் இது பாத்திரம் கையில இருக்கணும், இந்த ஆளுக்கு இப்படி ஒரு தப்பு வந்திருக்கு, இது ஒன் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அப்ப நம்ம தனியா கூப்பிட்டு பேசிடலாம், அது வெளியே யாருக்கும் தெரியாது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல அந்த கறி என்ன செய்யாது, விழாது. அப்படி கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. அப்போ சபைக்கு இடரல் இல்லாதபடி, மற்றவர்களுக்கு இடரல் இல்லாதபடி திருத்துவது மிக மேன்மையான காரியம். அல்லேலூயா. அதே வேளையில சில தவறுகள் ஒருத்தருக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம், அது வந்து ஒரு பரவுதல் தன்மை உள்ளது. அப்ப கண்டிப்பா என்ன செய்யணும், சபைக்கு நம்ம எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ நோய்கள் வரும், டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்லி விட்டுருவார்கள் இல்லையா. ஆனா கொரோனா வந்தாச்சுன்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்யுங்க, முகக்கவசம் போடுங்க, அதை செய்யுங்க, இதை, ஏன்னா இது பரவும் நோய், இது பயங்கரமா பரவுது. அப்ப இதுக்கு எச்சரிப்பு கொடுக்கணும், இதை தனியா வச்சு டீல் பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்த எல்லாரையும் பாதிச்சிடும். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கு, பப்ளிக்கா. அதான் பவுல் சலச்சமின்னு சொல்லுவார், லெட்டர்ல எழுதியிருக்கார், கண்ணான் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். யோவான் எழுதுறாரு, தியோத்திரைப்பு என்பவன் பொல்லாதவனாக்கும், ஆளு விசுவாசியான ஆளு பொல்லாதவனாக்கும். எப்படி பப்ளிக்ல எழுதுறாரு கடிதம், நிருபம், இம்மனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்களாக்கும், அவர்களுடைய அந்த பொல்லாத பேச்சு அறிவிளவையை போல படரும். அறிவிளவைன்னா மோசமான ஒரு ஒரு தொற்று நோய், புற்றுநோய், தொற்றுநோய் பரவக்கூடியது, சாரி அது தொற்றுநோய் இல்லை புற்றுநோய், புற்றுநோய்னா என்ன, கேன்சர், அது பயங்கர கேன்சர் ஆகும். அது ஒரு செல்லுல இருந்து அடுத்த செல்லுக்கு குயிக்கா என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பரவிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் இந்த சிலருடைய பேச்சுகள் இருக்கு சபை கெடுக்கிறாங்கன்னு அவர் சொல்றார். சோ அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் வரும்பொழுது சிலதை சொல்ல வேண்டியதா இருக்கும். சோ இப்படி மக்களை நடத்தி கொண்டு போறதுலயும் திருத்தற விஷயத்திலையும் நம்முடைய கவனம் என்னன்னா ஒவ்வொருடைய ஜீவியம் பிரகாசிக்கணும், மொத்தமா சபை பிரகாசிக்கணும். அல்லேலூயா. இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம எடுக்கிற நடவடிக்கைகள் கண்டிப்பாய் கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, குத்துவிளக்கு நல்லா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அங்க இருக்கக்கூடிய இன்னொன்று சமூகத்தப்பம் வைக்கக்கூடிய மேஜை. அங்க வந்து அப்பத்தை அடுக்கி வைப்பாங்க, ஆறு ஆறாக ரெண்டு அடுக்காக அடுக்கி வைப்பார்கள். அப்போ யாத்ராகமம் 40:23 நாம் படிக்கிறோம். 40:23, அதின் மேல் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான். வரிசையாக அப்பத்தை என்ன செய்ய வேண்டும், அடுக்கி வைக்கணும். 12 அப்பங்கள் ரெண்டு அடுக்காக அப்படியே அடுக்கி வைக்கணும். இது அந்யோன்யத்தை காட்டுகிறது. 12 கோத்திரங்கள், இந்த 12 கோத்திரங்களுக்கும் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். அப்ப உள்ளே அப்பம் கர்த்தருக்கு ஏறெடுக்கும் பொழுதும் ஆளுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி 12 அப்பங்களை வைக்க சொல்றார். அப்ப இது வந்து எல்லாருடைய ஐக்கியத்தை காட்டுகிற, ரூபனே, சிமியோனே, யூதாவே, இசக்காரே, செபுலோனே, நப்தலியே, தானே, எல்லாரும் எப்படி இருங்க, ஒன்னா இருங்க, அந்யோன்யமா இருங்க, ஐக்கியமா இருங்க. அப்ப கத்து நமக்குள்ளே அந்த நல்ல சாட்சியின் ஜீவியத்துல நம்ம வளரும் பொழுது ஒருவரோடுள்ள ஐக்கியம் மிக முக்கியம், ஃபெலோஷிப், அந்யோன்யம். நான் வருவேன், நான் போவேன், யாரோடும் பேச மாட்டேன், யாரோடும் பழக மாட்டேன், அப்படி இருக்கிறதுக்கல்ல, அன்பாய் பேசி பழகி ஒன்றாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஐக்கியமா இருக்க வேண்டும். சில சொல்லுவார்கள், நம்ம யார்ட்டையும் பேசக்கூடாது, நம்ம பரிசுத்தத்தை காத்துட்டு போகணும், அது தப்பு.
நம்ம நினைக்கிறோம் யார்ட்டையும் பேசாம பழகாம போனா நம்ம பரிசுத்தத்தை காக்கலான்னு. ஆனா நீங்க பரிசுத்தம் அடைய முடியாது. நீ எல்லாரோட பழகும் போதுதான் ஒன்னு ஒண்ணு உரசி சில சூழ்நிலைகள் உண்டாகி அதிலே உங்களுடைய அன்பு பரீட்சிக்கப்படுகிறது, உங்க பொறுமை பரீட்சிக்கப்படுகிறது, விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த பரீட்சைகளுக்குள்ள வந்தா தான் அது வெற்றி பெறும். ஆகவே கண்டிப்பாக தேவ பிள்ளைகள் இந்த அந்யோன்யம் என்பதை மறக்க கூடாது. அடுத்து பாருங்க, சமூகத்தப்ப மேஜையிலே அந்த அப்பத்தை வைத்திருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கர்த்தருடைய பந்தி ஆராதனையை காட்டுகிறது இல்லையா. கர்த்தராகிய இயேசு தன்னுடைய சரீரத்தை அப்பமாக பிட்டு தந்ததற்கு அது ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ஒன்று கொரிந்தியர் 10:16-17 அது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய சரீரமாகிய அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ணுகிற அந்த இயேசுவின் ரத்தமாக ரசத்தை பானம் பண்ணுகிற கர்த்தருடைய பந்தி, இதிலே நாம் இருக்கணும். கூடார கிறிஸ்தவர்களுக்கு வெறும் மனம் திரும்புதல் ஞான ஸ்நானம் மட்டுமல்ல, உள்ளே வரும் பொழுது அபிஷேகம். உள்ளே வருவது வேறுபாடு இல்லையா, வெளியே நிக்கிறதுக்கும் இப்ப கூடாரத்துக்குள்ள வந்தது வேறுபாடு. பரிசுத்தம், அடுத்தது அபிஷேகத்தை பற்றி நான் சொன்னேன், அடுத்தது அந்நியோன்யம், அடுத்தது அப்பம் பிட்குதல். இன்னும் ஒன்று, இந்த சமூகத்து அப்பம் என்று சொல்லுவது கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மத்தேயு 4:4 அதன்படி அப்பம் என்பது கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. வார்த்தை அப்ப இந்த சமூகத்தப்ப மேஜை என்று சொல்லுகிறது, அப்பம் பிட்குதலை காட்டுறது, அந்யோன்யத்தை காட்டுகிறது, கூடவே அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் காட்டுகிறது. அல்லேலூயா. 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உபதேசம் கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற உபதேசங்கள், இது உள்ளே சாட்சியின் ஜீவியத்தோடு பிரகாசிக்கிற தேவ பிள்ளைக்கு தேவை. அப்ப நீங்க சாட்சியில் வாழுகிற தேவ பிள்ளைகள், அந்த ஒளி, அந்த ஒளி நல்லா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா அந்யோன்யம் நல்லா இருக்கணும், கர்த்தரோடுள்ள அந்த பந்தி அப்பம் பிடிக்கிறதுல நீங்க இருக்கணும். நீங்க வந்து அப்போஸ்தல உபதேசத்தை நல்லா கேட்டு ஜீவியத்தை இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சரி, 3வது தூப பீடம். இந்த தூப பீடத்திலே எப்பொழுதும் தூபம் போட வேண்டும். யாத்திராகமம் வாசியுங்கள், யாத்திராகமம் 30:7. ஆரோன் காலை தோறும் அதின் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதின் மேல் தூபம் காட்ட கடவன் விளக்குகளை விளக்கும் போதும் அதின் மேல் தூபம் காட்ட வேண்டும். இங்கே தூபம் காட்டுவதற்கு தூப பீடம், அந்த தூபம் அப்படியே எழும்பி மேல போகணும். நல்ல ஸ்மெல், அருமையான நறுமண தூபம். இதை என்னன்னா ஜபம் என்று சொல்லலாம், ஜப தூபம். சங்கீதம் 141:2, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக எழும்புகிறது. வெளிப்படுத்தல் 5:8, பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய அந்த விண்ணப்பங்கள் தூப வர்க்கத்தோடு ஏறெடுக்கப்பட்டது. சோ தூப வர்க்கம் தூபம் போடுகிறது, ஜபத்தை காட்டுகிறது. இந்த ஜபத்தை பாருங்கள், காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்டணும். அப்ப காலைதோறும் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். காலைதோறும் ஒரு ஜப தூபம் நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யணுமா, எழும்பணுமா. நம்ம நல்ல ஒரு சாட்சியாய் கர்த்தருக்குள் வெற்றியா வாழணும்னா நம்ம ஜபம், ஜபத்திலே தரித்திருக்கணும்னு உபதேசத்துல தந்திருக்கு. காலையில் ஜபம், அடுத்தது மாலையில் விளக்கேற்றும் போதும் தூபம் போடணும். ரக்கால ஜபம், காலையில ஜபம், அப்புறம் ராத்திரி போய் விளக்க இவர் ஏற்றுவார், அப்பமும் என்ன பண்ணணும், தூபம் போடும். ராத்திரியும் ஜபம் பண்ணு, குடும்ப ஜபம் பண்ணுங்கள், ஜபம். அடுத்தது விளக்குகளை விளக்கும் போதும் தூபம் காட்டணும். அந்த விளக்க விளக்குறதுன்னா என்னது, சுத்தப்படுத்துறது. விளக்க கிளீன் பண்ணுகிற நேரத்திலும் நல்ல தூபத்தை என்ன செய்யணும், போடு. ஜபந்தான் உன்னை வாழ வைக்கும், ஜபந்தான் உன்னை பாதுகாவலான் அர்த்தம். என்னோடு நீ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அப்பதான் நீ கூடாரத்துக்குள், கர்த்தருடைய கூடாரத்துக்குள் தங்கி இருக்க முடியும். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் சாட்சியின் பிரகாசத்தில் நீ வாழ முடியும். ஜபித்துக்கொண்டே இரு, காலையில ஜபி, மாலையில ஜபி, சுத்திகரிப்புக்காக ஜபி,
என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, வருடத்துக்கு ஒரு முறை தூபபீடத்தின் கொம்புகளிலே ரத்தம் பூசி, அந்த வருஷத்துக்கு ஒரு முறை செலுத்துற பாவனி விருத்தி மிருகத்தினுடைய ரத்தத்தை பூசி பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்றார். யாத்திரா 30:10 அது இருக்கிறது. அப்போ ஜப வாழ்க்கையில் கூட சுத்திகரிப்பு வேண்டும். அல்லேலூயா. ஆரம்பத்துல கண்டபடி ஜெபிப்போம், மாம்ச கோபத்துல ஜெபிப்போம், அவன் அடிச்சிரும், இவன் அடிச்சிரும், அவன் அழிச்சிரும், அவன் கிட்ட இருந்து அதை பிடுங்கிரும், இவனை கொன்னுறோம் வர ஜபம். ஆனா போக போக பாருங்க, இந்த தேவ கிரியை நமக்குள் உண்டாகும் பொழுது மேன்மை அடைகிறோம். அல்லேலூயா. ஜபம் மறுரூபம் அடைகிறது, ஜபம் சுத்திகரிக்கப்படணும். எரிச்சலோட பண்ணின ஜபங்கள், வைராக்கியத்துல கோபத்துல பண்ணின ஜபங்கள், இதெல்லாம் சுத்திகரிக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. அதுக்கும் தூபம் போடுங்கிறார். ஜபத்தினாலதான் மன்னிப்பு கேளு, ஜபி, சரிப்படு என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் இங்கே பார்த்தோம், இந்த கூடார கிறிஸ்தவனுடைய வேலை என்ன? சாட்சியின் வெளிச்சத்தில் நடப்பது. அந்த சாட்சியின் வெளிச்சம் நல்ல அபிஷேகம், அபிஷேகம் இருக்கணும். அந்த சமூகத்தப்ப மேஜை காட்டக்கூடிய அந்யோன்யமும் அப்பம் பிற்கதலும் அப்போ சில உபதேசமும் அந்த காரியம் நம்மகிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஜபம், ஜப தூபங்கள் போட்டு கொண்டிருக்கணும். இந்த அருமையான வாழ்க்கைகளை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த வழியில தான் நீங்க நடந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் அதிலே உறுதிப்படுங்கள், முன் செல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முதலாவது அந்த குத்துவிளக்க ஞாபகத்துல கொண்டு வாங்க, நானே ஒரு ஒளி. சுவிசேஷ ஒளியினால் பெற்ற அந்த தெய்வீக ஒளியை வெளிப்படுத்துகிற சாட்சியின் ஒளி. வாய் திறந்து ஜோம் பண்ண ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. எல்லாருடைய சத்தமும் நல்லா எழும்பி வர வேண்டும். வாய் திறந்து கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னை சாட்சியாய் பிரகாசிப்பியும். பிள்ளைகள், வாலிபர்கள், பேக் எல்லாம் அங்க கிளவை, கண்ண மூடு, முழங்கால் போடு. எல்லா வாலிப பிள்ளைகளும் முழங்கால் போடு. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நேரம் சொல்ல வைக்க கூடாது, எல்லாம் ஜோம் பண்ணு. தம்பிமார் தனியா சொல்லணுமா? முழங்கால் போடு, பயபக்தியா ஜோம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பெரியவர்கள் கூட முட்டு வலி எல்லாம் இருந்தா முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க, ஓடியே போயிடும். நல்லா முழங்கால் போட்டு கத்தரை நோக்கி பாருங்க, கேளுங்க, ஆண்டவரே என் சாட்சி பிரகாசிக்கணும், என் சாட்சி பிரகாசிக்கணும். வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி கேளுங்க, என் சாட்சி உலகத்துக்கு முன்பாக பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, யார் அபிஷேகம் பெறவில்லையோ எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. எத்தனை நாளாய் கேட்கிறேன் அப்பா, இன்று தாரும் அப்பா, இன்று தாரும் அப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அபிஷேகத்தை மூடி மறைச்சு வச்சிருக்கிறது யாரு? அந்த அழகான ஒலிவ எண்ணெய பயன்படுத்தாம ஒழித்து வைத்திருக்கிறது யாரு? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட தீர்மானம் எடுங்க, நான் ஆவியில் நிரம்பி ஜெபிப்பேன், நான் மனசுக்குள்ள அடிக்கடி அந்நிய பாஷை பேசுவேன். ஆமே, நீங்க அந்நிய பாஷை பேச பேச கட்டுகள் அறுக்கப்படும், விடுதலை உண்டாகும், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீங்க. அந்நிய பாஷை அவ்வளவு பெரிய வல்லமையை உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஆமேன். அபிஷேகம் பெற்றவர்கள் இப்பொழுதே அந்நிய பாஷை பேசுங்க ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா. ஜபத்துல எல்லாம் அடிக்கு ஒரு தடவை அந்நிய பாஷை வந்துகிட்டே இருக்கணும். ஆராதனையில அடிக்கு ஒருக்க அந்நிய பாஷை வரணும், தானா வரணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல ஆமேன். அந்யோன்யம் எப்படி இருக்கு? மற்றவர்களோடு உள்ள பழக்க வழக்கம் எப்படி இருக்கு? பிரைஸ் சொல்லால். சகோதரர்கள், இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களோடு உள்ள அந்யோன்யம் பலப்படணும். பகை, விரோதம், சண்டை, நான் பேச மாட்டேன் என்கிற அனுபவம் வேண்டவே வேண்டாம். நல்ல ஃபெல்லோஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். ஆமேன். ஜோம் பண்ணுங்க. சிலர்லாம் சும்மா முணுமுணுப்பு, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, ஆவியில் என்ன முணுமுணுக்கிறீங்கன்னு தெரியல. வாயை திறந்து ஜோம் பண்ணுங்க, நல்லா வாயை திறந்து ஜோம் பண்ணுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. பகையெல்லாம் ஓடட்டும், விரோதங்கள் எல்லாம் ஓடட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். அப்பம் பிட்குதல் ஆராதனைன்னு சொன்னா உங்க மனசுல எப்படி இருக்கு? சும்மா பரவாயில்ல, அப்புறம் பார்க்கலாம், அடுத்த தடவை பார்க்கலாம், அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்பம் பிட்குதல் ஆராதனையா? நான் மிஸ் பண்ணவே கூடாது. அப்படி அந்த உள்ளத்துல ஒரு வாஞ்ச வந்தா தான் நீங்க சரியா பிரகாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல, அத ரெண்டாவது இடத்துக்கு வச்சிடுறது, வாய்ப்பு இருந்தா போவோம். அப்படி அல்ல. இன்னைக்கு சிலருக்கு அந்த உற்சாகம் மாறி கடமை வந்திருக்கிறது.
நீங்க உங்களை சரிப்படுத்தணும். ஹல்லேலூயா. பந்தி ஆராதனை மகத்துவமான ஆராதனை, அதை முக்கியப்படுத்துங்க. இந்த குறைகள் எல்லாம் கேட்கும் போது அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகாதீங்க, தப்பு அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ சில உபதேசம், உபதேசத்தை கேட்கணும். சிலருக்கு எப்பமோ தூண்டி தூண்டி விடுகிற அந்த விசுவாச பேச்சு கேட்க சந்தோஷமா இருக்கு, அதுவும் வேணும், கூடவே உபதேசமும் வேணும். உபதேசம் நம்மை சீர்திருத்தம், நம்மை கட்டி எழுப்பும். அப்போ சில உபதேசம் நமக்கு வழி காட்டும். ஹல்லேலூயா. தி டீச்சிங்ஸ் நமக்கு வேணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அது போல ஜப வாழ்க்கையை வந்து சிந்தித்து பாருங்க. அந்த தூப பீடம் எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையின் தூப பீடம்? காலை தோறும் ஜெபிங்க, மாலை தோறும் ஜெபிங்க, எப்பொழுதும் ஃபாஸ்டிங் போட்டு சீர்திருத்தத்துக்காக சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜப தூபத்தை எழுப்புங்க, ஜப தூபத்தை எழுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியோம் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். சொல்லுங்க, அபிஷேகியோம் ஐயா, அதல் மூட்டி எரிய விடோ. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா இயேசுவுக்கு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடி தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்வோம். அப்பா உம் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா, அப்பா உம் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா, எப்போதும் உம் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. எப்போதும் உம் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா என் இயேசுவருக்கே. ஒரு சமூக தப்பத்தை போல எங்களை படைத்து நிற்கிறோம் அந்யோன்யத்துக்கும் அப்பம் விற்குதலுக்கும். ஆமே. அப்போ சொல்ல உபதேசத்துக்கு அர்ப்பணித்து நிற்கிறோம். தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோம், தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா என் இயேசுவருக்கே. ஆகாகா. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனுடைய மகிமை என் மேல் இறங்கும்படியாக, தேவனுடைய அபிஷேகம் இந்த வேளையில் இரட்டிப்பாக, இரட்டிப்பாக, வல்லமையாக, மகிமையாக என்னை நிரப்புவதாக. ஓ லக்கமா தரக்கமா ஷலமா ரிமா ரமா லமா கந்தோலா தீனா மௌதாரா ஷம்மாலா மக்கமௌரியா. ஹல்லேலூயா. ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளுக்குள் ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம். கட்டுகள் உடைந்து போகத்தக்கதாய், சாட்சியின் ஒளி பிரகாசிக்கத்தக்கதாய், இயேசுவின் நாமத்தில்
வாங்கினால் அந்த அபிஷேகத்தின் எண்ணெய் இன்னும் இரட்டிப்பாய் தாரும், இன்னும் இரட்டிப்பாய் தாரும். உச்சமையா உம் வல்லமையை எங்களை ஆவியில் பலப்படுத்தும் ஐயா. உரா கபலா தரக்கா சதலா உரா பல பகபல வஷபல புகபதலா சலா ஆமீன் ஆமீன் ஆமீன். கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற கிறிஸ்தவர்களாய், வேறுபட்டு பரிசுத்தம் அடைகிற கிறிஸ்தவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஐயா. நிக்கத்துள்ள துல கலப சபல புகதரா ஓ தில தில ரிகலா சந்தர தூரபாது லோகபா எஸ் லார்ட். அபிஷேகத்தால் நிரப்ப, அபிஷேகத்தால் நிரப்ப. ஆமீன். விளக்கின் ஒளி எரியட்டும், ஆமீன். கருந்திரிகள் வெட்டப்படட்டும். இயேசுவை நாமத்தில் இன்னும் பிரகாசம், இன்னும் மகிமை, இன்னும் கிருபை. சபர கசல துர சந்தல ஓ ரபல கபல சதல கபல வசந்தல ஹல்லேலூயா. ஜப வாழ்க்கைகள் பலப்படுத்தப்படட்டும். காலை ஜபம், இரவு ஜபம், அடிக்கடி ஜபம், சுத்திகரிப்பின் ஜபம், தேசத்துக்காய் ஜபம், பிறருக்காய் பரிந்து பேசுகிற ஜபம், விண்ணப்ப ஜபம், வேண்டுதல் ஜபம். ஆமென் ஆமென். வல்லமையாக மகிமையாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜப வாழ்வில் பிரகாசிக்கட்டும். Glory, 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 glory. Hallelujah, hallelujah. அன்யோன்யத்திலே ஆசீர்வதியும் அப்பா. அப்பம் விற்குதல்லே உறுதிப்படுத்தும் ஐயா. அப்போஸ்தல உபதேசம் கேட்டு சத்தியத்தை தெளிவாய் அறிந்து உபதேசங்களை கை கொண்டு நல்ல விசுவாசிகளாய் திட அஸ்திவாரம் உள்ளவர்களாய் எழும்ப உதவி செய்யும். Hallelujah. Thank you, O Lord. அன்பின் பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த கூடாரத்துக்குள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆசாரியன் செய்கின்ற கிரியைகள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கப்படுகிறது. சாட்சியின் ஜீவியம் அபிஷேகத்தோடு கூட, அன்யோன்யத்தோடு கூட, அப்பம் பிட்குதலோடு கூட, அப்போஸ்தல உபதேசத்தோடு கூட, ஜபம் ஜபத்தோடு கூட, அந்த அஸ்திவார உபதேசங்கள் எல்லாம் கை கொண்டு வேறுபட்ட கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவுக்குள் பிரகாசிக்கிற நல்லொளி வீசுகிற உலகத்துக்கு வெளிச்சங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும், சுடர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும். எங்கே குறை இருக்கிறதோ, ஒருவேளை கருந்திரிகள் அல்லது வேறு பிரச்சனைகள், ஒவ்வொன்றையும் ஆவியானவர் சரிபடுத்தி இந்த நாட்களில் நாங்கள் பிரகாசித்து வாழ உமது கூடாரத்துக்குள் தங்கியிருக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம். நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம். நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம். நம் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிரகாசிப்பாராக, ஆமென்.